கோவையில் 7ஆம் வகுப்பு மாணவி மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக கூறி ஆசிரியரால் தாக்கப்பட்டார். இதுகுறித்து மாணவியின் பேட்டியுடன் ஜீ தமிழ் நியூஸ் செய்தி வெளியிட்டது. இதன் எதிரொலியாக அந்த ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை காணலாம். ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து மாட்டுகள் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அப்புறம் அம்மா அப்பா பற்றிலாம் ரொம்ப கேவலமாக பேசினாங்க. கோவை மாவட்டம் துடியலூர் அசோகபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் பயிற்சி ஆசிரியர் அபிநயா, ஆசிரியர் ராஜ்குமார் மற்றும் தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி ஆகியோர் மீது புகார் அளித்திருந்தார். மாட்டிறைச்சி சாப்பிட்டு வந்து ஆடுகின்றாயா என தனது உடம்பு முறை குறித்து பேசியதுடன் அடித்ததாகவும் காலெண்ணிகளை துடைக்க வைத்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மாணவியும் அவரது பெற்றோரும் முன்வைத்திருந்தனர். குழந்தைக்கு வந்து என்னது, தொடர்ந்து நீ மாட்டுக்கறி திங்கிறியா, மாட்டுக்கறி திங்கிறவங்களா, நீங்கள் திமிரு பிடிச்சவங்க, அப்போ அந்த திமிரில் தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் என்ன செய்கிறாங்க அங்கே ஆசிரியர்கள் எழுப்பி ரொம்ப குழந்தையை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக ஹெச்எம்கிட்ட போய் சொல்லும்போது ஹெச்எம்கிட்ட எங்களுக்கான சரியான பதில் இல்லை. சரியான பதில் இல்லாத காரணத்தினால நாங்கள் என்ன பண்ணுறோம், மறுபடியும் 2வது முறையும் ஹெச்எம் அணுகிறோம். மறுபடியும் அவங்கக்கிட்ட சரியான பதில் இல்லை அப்படிங்கும்போது ஏசி சார் வராரு. ஏசி சார் எங்களுக்கு என்ன சொல்கிறாரு, ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, தைரியமாக பிள்ளையை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. பிள்ளையை நாங்கள் மறுபடியும் பிள்ளையை தைரியப்படுத்தி அனுப்பி வைக்கிறோம். அனுப்பி வச்சியும் கூட மறுபடியும் என்னது, மறுபடியும் அதை சேம் அதே விதமான டார்ச்சர்கள் அந்த இடத்துல வரும்போது நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், முதன்மை கல்வி அலுவலர் அணுகி அவரிடத்துல எங்களுடைய பெட்டிஷனை கொடுத்துருக்குறோம். பேரண்ட்ஸ் போய் கேட்குறாங்க, அங்கே நடந்த விஷயத்தை பேரண்ட்ஸு கேட்கும்போது அவங்களுடைய பதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், கிளம்புங்க பார்த்துக்கலாங்கிறாங்க. மீண்டும் வந்து ஒரு விஷயம் நடக்குது, அந்த பிரச்சனைக்கு நடக்கும்போது அந்த குழந்தை பயந்து அந்த குழந்தை காய்ச்சல் வருது. அந்த குழந்தை காய்ச்சல் வந்து மீண்டும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் அவங்களுடைய உறவினர்கள் போய் கேட்குறாங்க. உறவினர்கள் கேட்கும்போது அங்கே திசை மாற்றுறாங்க. இந்த விஷயத்தை எல்லாமே அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்ருக்கு. பொண்ணுங்க வந்து படிக்கிறதுக்கு போகுமா, அல்லது அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூகளை வந்து மனசுக்குள்ளே வச்சா எப்படி அந்த பிள்ளைக்கு படிப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் வரும், பயம்தான் வரும். அதனால் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயப்பட்டாங்க. இதை வந்து துடிலூர் காவல் நிலையம், அதுக்கப்புறம் அந்த இன்சார்ஜ் ஏசி சார் வந்து நேரடியாக தலையிட்டு அதை பேசுகிறாப்புல பேசி நம்பிக்கையை கொடுக்குறார். நீ போமா நல்லபடியாக படிங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை கொடுக்குறாரு. நீ எதுவும் வராதுன்னு சொல்கிறாப்புல அது மீண்டும் அந்த இடத்துல ஸ்கூல் அவர் சொல்லி ஸ்கூலுக்கு போகிறாங்க. அடுத்த நாளே என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணை வந்து மிரட்டுறாங்க. இது குறித்து கோவை முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி பள்ளியில் நேரடியாக விசாரணை மேற்கொண்டார். இந்நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி தனது விசாரணை அறிக்கையினை கோவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார். இதனிடையே மாணவியின் தரப்பில் ஆட்சியரை சந்தித்து இதுகுறித்து உரிய முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தினர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் இந்த விவகாரம் குறித்து மாவட்ட சிறுபான்மை நல அலுவலர், குழந்தைகள் நல அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் இணைந்து விசாரணை நடத்திட உத்தரவிட்டார். இந்த விசாரணையானது விரைவில் துவங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜீ தமிழ் நியூஸ் செய்தி எதிரொலியாக பள்ளியில் சர்ச்சைக்கு காரணமான பயிற்சி ஆசிரியர் அபிநயாவை வேறு பள்ளிக்கு இடமாற்றம் செய்தும் முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.